தேங்க்ஸ் கீதா. எதுக்கு தேங்க்ஸ்? போன் அடிச்ச உடனே ஓடி வந்து என் பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்கிட்டல்ல. என்னடி புதுசா என்னென்னமோல்லாம் சொல்ற? நீ கூப்பிட்ட நான் வருவண்டி, இத போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. என்ன தவிர உனக்கு வேற உலகமே இல்லாம போயிடுச்சுல்ல. நிஜம்தான். என்ன நிஜம்? ஆள் கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறது நிஜம்தான். நான் என்ன மாறிட்டேன்? புதுசா எனக்கு நன்றி இல்ல சொல்ற. அப்புறம் என்ன? உனக்கு அவரே பிடிக்கல, அப்புறம் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டே இருக்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் தனியா சமைக்கிற, உன் பிள்ளைங்களை தனியா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற, இதெல்லாம் முன்னாளைக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் சீன் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு என்னடானா, உன் புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போன உடனே ரோஜா படத்துல வர மதுபாலா மாதிரி போராடுற. விசாரிச்சுட்டு வெளியில போற, அவங்க அம்மாக்கு கஞ்சி வச்சு ஹாஸ்பிடல் குடுக்கற, அவன் பிள்ளைங்களை தூங்க வைக்கிற, இதுக்கெல்லாம் பேர் என்னடி? என்ன? இதுக்கு பேர் தான் காதல், மண்ணாங்கட்டி. இதுக்கு பேர் மனிதாபிமானம். என்ன இதெல்லாம் புதுசா வார்த்தையெல்லாம் எடுத்து விடுற? என் மூஞ்சிலேயே முழிக்காத விலகி போன சிவத்தை ஓட ஓட விரட்டின, ஆனா கூடவே இருந்த மாமியார் என்ன பண்ணுச்சு? என்கிட்ட இருந்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஓடிடுச்சு. ஆனா நான் எவன அடிச்சு துரத்துனோ அவன் வீட்டை அடகு வச்சு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னோட கடனை அடைச்சிருக்கான். அது எப்படி மனிதாபிமானமோ அதே மாதிரி இப்ப நான் பண்ணதும் மனிதாபிமானம் தான். ஹே, அது மனிதாபிமானமே கிடையாது, அது அவர் அன்பு மேல வச்சிருக்க அளவில்லாத காதல். இங்க பாரு கீதா, நீ திரும்பவும் இந்த கதையை முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. இது இவனுக்குன்னு இல்ல, யாருக்கு நடந்திருந்தாலும் நான் இதேதான் செஞ்சிருப்பேன். இதுக்கு மேல இத நீ வேற மாதிரி மீனிங் எடுத்துக்காத. என்ன காதல் என்ற விஷயம் காதலாவே கிடைக்காது. அந்த காதல் ஒரு 4-5 ஷேப் எடுத்து வேற ஒரு ஃபார்ம்ல வரும். புரியல. ஒரு அறிமுகம், அந்த அறிமுகத்துக்கு அப்புறம் பொடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிவாங்க. அந்த ஃப்ரெண்ட் எப்பவுமே கூட இருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் காதல். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணும் இல்ல. இப்ப நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்க கீதா? நான் எந்த ஸ்டேஜ்லயும் இல்ல. என் கண்ணு முன்னாடி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அவன் அம்மா மயங்கி கீழே விழுறாங்க, நான் அவங்க வீட்டுல இருக்கேன். இந்த சமயத்துல நான் மனசாட்சி உள்ள ஒரு ஆளா என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சேன். அவன் நல்லவனா கெட்டவனானு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா அவன் நல்ல அப்பா, இனியா இல்லனா அவன் சுக்குநூறா உடைஞ்சிருவான். அவன் எனக்கு பண்ண உதவிக்கு நன்றி கடனா இனியாவுக்காக இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வழிய பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ தப்பா எடுத்துக்கூடாது. என்ன? நீ ஒரு பெரிய அழகின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏய், இது என்னடி புதுசா என்னென்னமோ சொல்ற? நிஜமா தாண்டி, நீ ஒரு பெரிய அழகிதான். அழகிதான், அதுக்கு என்ன? நல்ல வாழ்க்கை வாழணும்னு உனக்கு ஒரு கனவு இருக்கு. உன்னை எவ்வளவு பாடுபடுத்தின அந்த பாஸ்கருக்கு நீ பல முறை வாய்ப்பு கொடுத்திருக்க, நீ சிவத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? வாழ்க்கையில ஒரு தடவை பண்ண முட்டாள்தனத்தை திரும்ப பண்ண சொல்றியா? சிவத்துக்கு நிஜமாவே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அவன் எப்ப அதை சொதப்புனானோ அப்பதான் எனக்கு பயம் வந்துச்சு. இப்போதைக்கு என் பிள்ளைங்க மட்டும்தான் என் உலகம். என் பிள்ளைங்களை தாண்டி என் மனசுல எந்த எண்ணமும் இல்லை. அது உனக்கு புரியுதா? பாப்போம். என்ன பாப்போம்? அடுத்தடுத்து இது எப்படி போகுதுன்னு பாப்போம். எப்படியும் போகாது, இப்படியே தான் இருக்கும். நீ போய் உன் வேலைய பாரு. நடத்து நடத்து. அப்பா சிவா, நீ எப்பப்பா ஸ்டேஷன்ல இருந்து வந்த? நான் நைட்டே வந்துட்டேன்ப்பா. நைட் உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு தான் நான் வரல. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? உள்ளதான்ப்பா இருக்கா, இப்ப நல்லா இருக்கா. நான் பக்கத்துல இருந்தா ஏதாவது வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கா,
அதான் வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரிப்பா, அம்மா பாக்கலாமா? பாப்பா போலாம். வா வா. லட்சுமி, லட்சுமி, சிவம் வந்திருக்கான் பாரு. அம்மா சிவம், அம்மா இருங்க இருங்க, படுங்க படுங்க படுங்க. என்னாச்சு சிவம்? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அதான் வந்துட்டேன்ல. எனக்கு சிவம் வந்துட்டாங்க, நம்ம சிவம் வந்துட்டான். ஆமா லட்சுமி, நேத்து ராத்திரியே வந்துட்டானா, இனியாவை பாக்கிறதுக்காக நேரா வீட்டுக்கு போயிருக்கான். பாத்தீங்களா, இவனுக்கு அவ மேலதான் பாசம், என்ன பத்தியில அவனுக்கு கவலையே இல்ல. அம்மா இனியா கூட தான் சண்டை போடுவ, இப்ப இவன் கூட சண்டை போடுற அளவுக்கு தெம்பாயிட்டியா? அவ எப்படி இருக்கா? பாட்டி எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காமா. என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. நேத்து அன்புகிட்டையும் சொல்லியிருக்க. என்னப்பா, டாக்டர் என்ன சீக்கிரமே வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாருல்ல. அம்மா இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல, நேத்து அன்பு வந்து பேசினதும் நான் பாதி சரியாயிட்டேன். இப்போ உன்னை பார்த்ததும் முழுசா சரியாயிட்டேன். அம்மா அன்பு இல்லனா நான் இங்க வந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. இங்க வந்தப்ப கூட அவர் சொன்னாப்பா, சிவத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு தைரியம் சொல்லிட்டு போனாப்பா. செஞ்சம் காமிச்சிட்டாப்பா. அரசி, இன்ஸ்பெக்டர் எல்லாருமா சேர்ந்து பெயில் கிடைக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சாங்க. இந்த டைகரால ஜஸ்டிஸால கூட ஒன்றும் பண்ண முடியல. என்னால இப்ப கூட நம்ப முடியல. நைட்டோட நைட்டா மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் பெயில் வாங்கிட்டு வந்து என்னை கூட்டிட்டு வந்திருக்க, இல்லைனா என்னை ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. பெயில கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் விடல. யாருனே? நான் அவரோட பொண்டாட்டி அன்பு செல்வி நல்ல சிவம். குழலிங்கிற பொண்ணை இவர் கடத்திட்டாருன்னு அவங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க பெயில் ஆர்டர். யார் பின்னால போய் இந்த ராத்திரியில பெயில் ஆர்டர்ல யார் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது? மேஜிஸ்ட்ரேட் ஜனார்தன். இந்த ஆள் ஜீப்ல ஏத்தியா? இவங்க யாரையுமே நம்ம பார்க்கல, எந்த ஆர்டரையும் நம்ம கையில வாங்கல. இதுதான் போலீஸ்காரன் பவர், புரியுதா? எடுத்து பேசுங்க. அப்புறம் என்னால உங்க வேலை போயிடுச்சுன்னு ஆயிடக்கூடாது பாருங்க. சரிங்கய்யா. அப்படியே பண்ணிடலாம்யா. சரிங்கய்யா. சரி. டேய் சிவம், அவளுக்கு உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவ ஜட்ஜ் வீட்டுக்கு போயிருப்பா. அவ எந்த அளவுக்கு பேசியிருந்தா ஜட்ஜ் போன் பண்ணிருப்பாரு. நாங்களா போய் இந்த உலகத்துல எந்த மூலையில ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கவே மாட்டாப்பா. லட்சுமி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்ன பிரச்சனை வந்தாலும் அவ பாத்துப்பா. ஆபத்துலயும் உதவி பண்ணிருக்கா, அதுக்காக மனசார சிவத்தை ஏத்துக்கிட்டான்னு முடிவு பண்ண முடியுமா? என்னங்க நீங்க, நேத்து அவ நடந்துகிட்டத பார்த்தா ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரியா இருந்துச்சு. இத்தனை நாள் அவ மனசுக்குள்ள இருந்தது தானா வெளியில வந்திருக்குங்க. ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் குழலி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவதான் அங்க இல்லையே லட்சுமி, அவ என்ன செஞ்சா? இன்னுமா அங்க அவளுக்கு தெரியாம இருக்கும். இந்நேரம் அந்த கிழவி எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இங்க பாரு சிவம், அவ 1000 தான் மறந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொன்னாலும் குழலி கண்ணு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் இருந்தா அவளால எதையுமே மறக்க முடியாது. அந்த பாட்டியோட கோபமும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். நீ முதல்ல வேற வீடு பாருப்பா. லட்சுமி, உடனே வீடு பாருன்னா அவன் எப்படி பார்ப்பான்? நீ மனசுல எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படாத. இல்லப்பா,
எனக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு தோணுது. மனசு வருத்தமாய் போச்சு. இனிமே தள்ளி இருக்கிறதா நல்லது. சரிப்பா, உனக்கு அப்படி தோணிச்சுன்னா நீ அப்படியே செய். சரிப்பா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். நான் டாக்டர் பார்த்து பேசி. சரிப்பா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுங்க. வரமா, பத்திரமா இருங்க. போயிட்டு வாப்பா. என்னாச்சு? வண்டிக்கு கால் பண்ற, எடுக்கவே மாட்டேன். இங்கதான் நிறுத்திக்கோங்கண்ணா. என் மனச உடைச்சி நொறுக்கிட்டு உன் வீட்டு பொருள் எல்லாம் பத்திரமா கட்டிட்டு இருக்கியா? எங்க போயிடுவ நீ என்னை தாண்டி? அதையும் நான் பார்த்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? வீட்டு பொருள் எல்லாம் வெளியே இருக்கு. உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்னக்கா, இவர்கிட்ட கேட்டா இவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட கேட்டா நீங்களும் இப்படி அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க, என்னதான் நடக்குதுங்க? நீ நினைச்ச மாதிரிதான் எல்லாம் நடக்குது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து என்ன நடக்குதுன்னு கேக்குற. நான் நினைச்ச மாதிரியா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ணல. நல்லா பாட்டிய தூண்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இங்க வந்து விசாரிக்கிறியா? ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு கால் பண்ணேன், ஏன் லைனே கிடைக்கல? அக்கா, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன், ரெண்டு நாள் தியானம் இருக்கு, அதுக்கு நான் போறேன்னு சொன்னல. உங்க மொபைல் யூஸ் பண்ண முடியாதுக்கா? ஐயோ, தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். உனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதா? இல்லக்கா, நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியல. சும்மா நடிக்கிறான் அன்பு. அன்னைக்கு என் மேல கோவத்துல இருந்த, அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிருந்தா கூட அவ மனசு வேதனையில புரியாம பண்றான்னு விட்டுருப்பேன். ஆனா இப்போ இன்னைக்கு இவ செஞ்சத நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆமா, இவர் மன்னிப்ப கேட்டுதான் இங்க மன்றாடிட்டு இருக்கோம். நீயே ஒரு அயோக்கிய, நீ என்ன என்ன மன்னிக்கிறது? சரி, நீங்க என்ன மன்னிக்கவே வேண்டாம், தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல, அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சொல்லுங்கக்கா. சரி வா, ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கழுத்துல மஞ்சள் தாலி இருக்கு, ஆனா இந்த கல்யாணம் ஒரிஜினலா? இந்த கல்யாணம் சட்டப்படி சம்பிரதாயப்படி செல்லும். குழலிங்கிற பொண்ண இவர் கடத்திட்டாருன்னு அவங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க பிரச்சனைய நியாயத்துக்கடி பார்க்கணும். பாட்டி, கீழே போலீஸ் வந்தாங்க. போலீஸா? ஏன் வீட்டுக்குள்ளயா? குழலிய கடத்திட்டு போயிட்டாருன்னு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாரு. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவன் கடத்திட்டு போனால, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க. இவ்வளவு தானே பாட்டி கூட சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கா? எல்லா தகவலும் இவளுக்கு போயிருக்கும் அன்பு. நீ எதுக்கு இவளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி விழுந்துருச்சுன்னு எவ்வளவு வேதனை பட்டீங்க. இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? இது நியாயமா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா? என்ன பண்ற நீ?
நீங்க தான் என்ன நம்ப மாட்டீங்கல்ல? பாட்டி எங்க? பாட்டி, பாட்டி! எதுக்கடி இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாட்டி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நான் எப்படா எங்கயாச்சும் இப்படி வெளிய போவன்னு காத்துட்டு இருந்தியா? ஆமாண்டி, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் நீதான் இன்னும் அக்கா பக்கான்னு இவ பின்னாடியே திரியிறியே? உன் புத்தி இப்படி மயக்க வச்சிருக்காங்களே. பாட்டி, நீ பாட்டுக்கு இப்படி உன் இஷ்டத்துக்கு பண்ணி வச்சிருக்க, இப்ப நானும் சேர்ந்துதான் இதை பண்ணு சொல்றாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? உன் மேல பழிய போடுவாங்களா? அப்படி புரியுதா? அப்படிதான், அவங்க செய்யாத தப்புக்கு அவங்க மேல பழி வந்திருக்கு. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஏன் இப்படி செஞ்ச? அடியே அறிவு கெட்டவளே, இவங்க மேலேயாடி தப்பு இல்லைன்னு சொல்ற? இவனை எனக்கு பிடிக்கலன்னு கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு ஓடிட்டான்னு சொன்ன. ஆனா இவ எவ்வளவு நேக்கா வந்து இங்க ஒட்டிக்கிட்டான்னு பாக்க தானே செய்யற? பாட்டி, டேய் நிறுத்தா சும்மா. உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லடா இந்த சொர்ணா. ஏ கோயிலி, பாத்தியாடி இவளை சொன்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு? சரி, அத கூட விட்டு தள்ளிடி. இவன் ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல மயக்கத்துல தானே இருந்தான். ஆனா இவ அப்பப்பா என்ன நடிப்பு நடிச்சா! நேத்து இவனை போலீஸ் புடிச்சிட்டு போனதுமே அவ துடிச்ச துடிப்பு என்னமா இருந்ததுன்னு நீ பாக்கலையே? பாட்டி, துடிச்சா என்ன இப்போ? அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே சந்தோஷமா வாழணும் தானே நான் ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, பாட்டி செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். உடனே அந்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்குறேன். ஆனா நீங்க எங்கயும் போக கூடாது. இல்ல குழலி, இது சரிப்பட்டு வராது. பாட்டிக்கு எங்க மேல கோவம் இருக்கு. நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அவங்க நினைக்கிறாங்க. உன் வாழ்க்கை மேல இருக்கிற அக்கறையில வர கோவம் தான் அது. அத நான் தப்பு சொல்ல, ஆனா நான் இங்கே இருந்தா அது சரியாகுமானு தோணல. எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கும். நாங்க இங்கிருந்து கிளம்புறதுதான் எல்லாருக்கும் நல்லது. பாட்டி புரிஞ்சுக்கலன்னு தண்டனை எனக்கு கொடுத்துட்டு போக பாக்குறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இன்னும் சின்ன சின்ன மனவருத்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல தப்பு இல்லைனாலும் நானும் அப்செட்டா தான் இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இனியா மட்டும்தான். அவளை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். குழலி, நீ இனியாவை பாக்கிறதுக்கு எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் அவ இங்க என் கூட இருக்கிற மாதிரி வருமா சொல்லுங்க. சரி, நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க போய்தான் ஆகணும்னா போங்க. ஆனா இப்ப ஏன் மேலையும் பாட்டி மேலையும் வருத்தத்துல இருக்கீங்க? இதே மனசோட காலி பண்ணி போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் மனசு சரியாகி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இதை விட நல்ல வீடா பார்த்து கூட நீங்க போலாம். இப்ப வேண்டாமே ப்ளீஸ். சரி குழலி, உனக்காக. தேங்க்ஸ். ஏய், பார்த்து நல்லபடியா யோசிச்சு சொல்லுடி. பாட்டி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் வேலை செஞ்ச என்ன உசுரோட பார்க்க மாட்டேன். கோழி, என்ன வார்த்தையே சொல்லிட்டு போற? நில்லடி.